பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 11ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 29ஆம் நாள் அமாவாசை இன்றைக்கு அதிகாலை 1:30 மணி முதல் நாளை அதிகாலை 1:01 வரை தை அமாவாசை மிகப்பெரிய விசேஷமான நாள். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தை அமாவாசையன்று பெரியோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதாவது நம் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதுவும் இந்த நாளில் தை அமாவாசை என்று செய்வது மிகப்பெரிய விசேஷம். மால்ய அமாவாசையில் செய்கிறதும் சரி, தை அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் சரி, மிகப்பெரிய உன்னதமான நாள். எள்ளு தண்ணி வாக்கிறது வந்து பித்ருக்களினுடைய ஆசிகளை பெறும் நாள். ஏதாவது முன்னோர் சாபம், குல சாபம், இது மாதிரியான சாபங்கள் இருந்து உங்களுக்கு எதுவும் நடக்காமல் இருந்தால் இந்த தை அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பது, எள்ளு தண்ணி விடுறது மிகப்பெரிய விசேஷம். குலதெய்வ சாபம் நீங்கிவிடும், குல சாபம் நீங்கிவிடும், பித்ருதோஷடா சாபம் நீங்கிவிடும். இந்த நாளில் நீராடிவிட்டு தர்ப்பணம் கொடுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை, கடகராசிக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன், சந்திரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் ஏற்படும் மந்தத்தன்மையால் காலவிரயம் உண்டாகும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும், கால்நடைகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை அளிக்காது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. யாருக்கும் கேட்காமல் உதவாதீர்கள், அது உங்களுக்கு பிரச்சனையை இழுத்து கொண்டு செல்லும். ஆகையால் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுவது சாலச் சிறந்தது. பெரியோர் வழிபடி நடங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நீங்கள் நன்மை செய்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தீமையை நன்மை செய்தவர்கள் செய்துவிட்டு செல்வார்கள். ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு காலவிரயம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆசிகளும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். போட்டித் தேர்வில் ஈடுபட்டு வெற்றியும் பாராட்டுகளும் பெறுவீர்கள். குடும்ப பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் அகலும். பணியில் உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தன வரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 4, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயின் உடல் நலத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும்.
அவசர முடிவுகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். செய்யும் பணியில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அகலும். பணிபுரியும் இடங்களில் மற்றவர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். மிதுனராசி என்பர்கள் தாய் தந்தையினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. முக்கியமாக தாயினுடைய உடல்நலத்தில் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி என்பர்களே, புதிய முயற்சிகளால் பாராட்டுகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்களில் தடையின்றி வெற்றி கிடைக்கும். வெளியூர் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி ஆயில்யம் நட்சத்திர பெண் பிள்ளைகள், திருமணம் முடிந்தவுடன் உங்களுடைய மாமியார் மாமனாரை நன்றாக கவனித்துக் கொள்வது சாலச் சிறந்தது. அப்படி கவனித்துக் கொள்ளும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, பேச்சு திறமையால் லாபம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும். உத்தியோகஸ்தர்கள் எடுத்த பணியை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெரியோர்களிடம் அமைதியுடன் செயல்படவும். பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். வீட்டின் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். செய்தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும். தாய் மாமன் உறவுகளால் சாதகமான சூழல் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று இன்றைக்கு உங்களுக்கு நடந்தேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். மிகுந்த மன வருத்தம் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ஏன்னு சொன்னால், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இப்போ சிம்ம ராசிக்கு வந்துட்டு இருந்தது, இனிமேல் வராது. வேளாண் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும். கன்னியாராசி அன்பர்களே, அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயரதிகாரிகளுடன் நட்பு உண்டாகும். மனதில் ஒருவிதமான பய உணர்வு ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மனதில் கற்பனை திறன் மேம்படும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். சகோதர சகோதரிகளின் வழியில் சொத்து பிரச்சனைகள்லாம் தலை தூக்கி, அதன் பின்பு இன்றைக்கு சமாதானமாகக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. ஆகையால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் உயரும். விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் உயரதிகாரிகளின் ஆலோசனைகளை கிடைக்கும். புதிய பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். சிறு தொழில் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். பொதுக்கூட்ட பேச்சுகளில் சாதகமான சூழல் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலமான நாளாக தென்படுகிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறிய தடங்களுக்கு பிறகு வேலை கிடைத்துவிடும். நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். விருச்சிகராசி அன்பர்களே, குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்.
முயற்சிக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும். விடாபிடியாக செயல்பட்டு எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகளிடம் நிதானம் வேண்டும். தர்க்க விவாதங்களில் வெற்றி கிடைக்கும். மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். பாக பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. விருச்சிகராசி என்பவர்களுக்கு மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். உங்களுடைய பொருள் உங்களிடத்திலே இருக்கும். மற்றவர்கள் அபகரிக்க நினைத்த காலகட்டங்கள் எல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று இன்றைக்கு உங்களுக்கு நடந்தேறும். வெளியூர் பயணங்கள் எல்லாம் சாதகமாக அமையும். பயம் வேண்டாம், வெற்றி நிச்சயம். விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். நிதானம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். தொழில் சம்பந்தமான பிரபலங்களின் அறிமுகம் உண்டாகும். சுப செலவுகள் ஏற்படும். பணிபுரியும் இடங்களில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். நிர்வாகம் சம்பந்தமான பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாலின மக்களிடம் கவனமாக இருக்கவும். புதிய நபர்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல்கள் உண்டாகும். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தேறி அதன் மூலம் உங்களுக்கு தனவரவு மேம்படும். ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருந்த ஒரு இடம் விற்று அதன் மூலமாக பெருந்தொகை நீங்கள் பெற்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது அச்சாரமாக பயன்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். மதிப்புகள் உயரும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகளால் சேமிப்புகள் உயரும். புதிய அணிகலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான சூழல் அமையும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதம் உண்டாகும். செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். கௌரவ பதவிகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி பெண் பிள்ளைகள் படிப்பில் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். காதலில் இருப்பவர்கள் ஜெயித்து விடுவார்கள். மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. வேளாண் தொழிலில் இருப்பவர்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும். கும்பராசி என்பர்களே, மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான நிதி உதவிகள் கிடைக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பணிபுரியும் இடங்களில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும். மனதில் அஞ்ஞான எண்ணங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அரசாங்க செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சில அலைச்சல்களுக்கு பின்புதான் வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஆகையால் வேலையில் சற்று கவனம் தேவை. உங்கள் உயரதிகாரிடம் நல் மதிப்பை பெறுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். இந்த வாரம் கொஞ்சம் போராட்டம் நிறைந்த வாரமாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு. மீனராசி என்பவர்களே, கூட்டாளிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வாகன பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உறவினர்களுக்கிடையே மதிப்புகள் அதிகரிக்கும். இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வெற்றி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய தொலைவில் இல்லாமல் கிட்டேயே கிடைத்துவிடும். ஆகையால் நீங்கள் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையோடும் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மீனராசி அன்பர்கள், எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்.
நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாக தான் நடக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.